Hey guys, welcome back to my channel. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ரிவ்யூவா இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முழு கோழி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம் கிரில்லு. வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து பிரியாணி ஷாப்புக்கு வந்திருக்கோம். நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒரு சின்ன ஒரு ஷாப்புக்கு வந்து சாப்பிட்டு ஃபுட் ரிவ்யூ மாதிரி பண்ணலான்னு வந்திருக்கேன். அவங்கவுங்க பிடிச்சதாக சாப்பிட போகிறாங்க, நானும் எனக்கு பிடிச்சி சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுன்னு உனக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்கிறேன். இந்த மெஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற காந்தி ரோட்டில் தான் இருக்குது. இந்த கடையில் நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்டு என்னென்ன வேணுமோ எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலில் இப்போ தான் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், நம்ம மெஸ்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் என்ன ஒரு ஃபன் பார்த்தீங்கன்னா, டைம் வந்து 3:00 ஆகுது, ஆனால் இப்போ தான் வந்து நாங்கள் லஞ்சே சாப்பிட போகிறோம். எல்லோரும் செம்ம பசியில் இருக்கானுங்க, என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நான் வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன், மறக்காமல் நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து இந்த விலாக் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக தான் பண்ணுறேன். நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்துருக்குது. சரி, வந்த இடத்துல ஒரு விலாக் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஷையாக தான் இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணி நம்ம சேனலில் போட போகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நேம் வந்து தனலட்சுமி மெஸ். இது வந்து ஒரு நான்வெஜ் ஹோட்டல் தான். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு க்ரில் வந்து மாட்டி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே க்ரௌடாக இருக்கவே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மேலே வந்துட்டோம் மேலே சாப்பிட்றதுக்கு. எங்களை வந்து புரோட்டாசி மசாலா அதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லா பாருங்க பசியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, பிரியாணி எப்போ வரும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லா போஸ்ட் கொடுக்குறானுங்க. நான் வீடியோ எடுக்கவே நிறைய பேர் மறக்கிற விஷயம் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது. யாரும் வந்து சாப்பிட சொல்ல ஹேண்ட் வாஷாக பண்ண மாட்டேங்கிறேன். ஹேண்ட் வாஷ் பண்ணாதவங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வீடியோ பண்றதுல சாப்பிட்டு முடிச்சிருவானு போல. வந்து ரெண்டு பேர் சிக்கன் பிரியாணி, ஒருத்தன் வந்து வெஜ் ரைஸ். இங்கே வந்து வெஜ் ரைஸ் சாப்பிட்றா பாருங்க, கேட்டால் டயட்ன்றான். இவன் வந்து எறா பிரியாணி சாப்பிட்றான். இவன் மட்டன் பிரியாணி, இவன் வந்து சிக்கன் பிரியாணி. அண்டு நாங்கள் மூணு பேர் இங்கே சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருக்கோம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது. டேஸ்ட்டு நல்லாயிருக்கான். பிரியாணி நல்ல பீஸ் தான். இவனுக்கு தான் பேஸ்ட் மறைச்சிக்கிறான் பாருங்க. இவனுக்கு மட்டும்தான் பிரியாணியில் பீஸ் வந்திருக்கு. உன்னோடது மட்டன் பிரியாணியா? மாற்றி சொல்லிட்டேண்ணா. சரி, ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முழு கோழி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம் கிரில்லு. அது எப்படி இருக்குன்னு தெரியல. அது வந்து வந்தோடனே சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு பிரிச்சு சாப்பிட்டு ட்வெண்ட்டி வந்திருக்கு. ஏழு பேருக்கு இது ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மட்டன் பிரியாணி 2, ப்ரான் பிரியாணி 1,
வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று, சிக்கன் பிரியாணி மூணு, கிரில் ஒரு ஃபுல் கிரில் வந்து 350 போட்டிருக்காங்க பில்லு. நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப மோசமாக இல்லை, டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஃபைனலாக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு, இங்கே வந்து கிளம்ப வேண்டியதுதான், எல்லாம் ஃபோட்டோ பண்ணிட்டுருக்காங்க. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப மோசமாக கிடையாது. பிரியாணி சூப்பராக இருந்துச்சு, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி வந்து அவன் சாப்பிட்டான், எது எப்படி இருந்ததுன்னு தெரியல. கிரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். சி யூ, பை பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், பெல் பட்டன் கிளிக் பண்ணுறேன்.